உலகாலும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். உன்னை சரண் அடைந்தேன் இந்த தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பக்தர் யாருன்னா ஷாமா. ஷாமா அப்படின்னா மாதவராவ் தேஷ்பாண்டே. அவரோட வாழ்க்கையை பற்றி சில முக்கியமான தகவல், நம்ம சச்சரித்திரத்தில் நம்ம படிக்காத விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்கலாம். மாதவராவ் தேஷ்பாண்டே நிமோன் அப்படிங்கிற ஒரு கிராமம், சங்கம் நேர் அப்படிங்கிற ஒரு தாலுக்கால இருக்குது. அதில் 1860 வருஷம் பிறந்தார். சங்கம் நேர் வந்து ஷிரடியிலிருந்து 20 மைல் தூரத்தில் தான் இருக்குது. சங்கம் நேரோட இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னன்னா, ஜோர்வே அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த ஊரில். அந்த கிராமத்தில் தான் தத்தாத்திரேயரோட ஒரு கோவில் தானாக உருவாகியிருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி, 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் அது. ஷாமா வந்து சங்கம் நேர் அந்த நிமோன் அப்படிங்கிற ஊர்லேருந்து ரொம்ப சின்ன 2-3 வயசு அவருக்கு இருக்கும்போது அவரோட தகப்பனார் வந்து ஷிரடிக்கு வந்துட்டார். ஷிரடியிலெல்லாம் பெரிய அது ஊர் கிடையாது, ரொம்ப சின்ன கிராமம். 6வது வரைக்கும் தான் பள்ளிக்கூடம் இருந்தது. அதனால் ஷாமா 6வது வரைக்கும் தான் படித்தார். படிப்பறிவு இவ்வளோதான் இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப கூர்மை புத்தி உள்ளவர் அவர். அவருக்கு 2 முறை திருமணம் ஆச்சு. முதல் கல்யாணத்தில் வந்து ஒரு பையன் அவருக்கு, அவர் பேர் ஏக்நாத் பந்த். 2வது மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் வந்து ஜெகநாத் பந்த், உத்தவ் ராவ், அதுக்கப்புறம் பபிதாய் அப்படிங்கிற 3 பேர். கிராமத்திலே பிறந்து வளர்ந்ததுனால அவரோட தோற்றமே வந்து ஒரு ஒரு ரோபஸ்டாக இருக்கும். ரோபஸ்ட்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு தோற்றம் இருக்கும். அவரோட பாஷை பார்த்திங்கன்னா அதில் ஒரு எளிமையான ஒரு இது இருக்காது, ஒரு அதுவும் ஒரு முரட்டுத்தனமான பாஷையாக தான் இருக்கும். ஷிரடியில் இருக்கும் ஒரு பள்ளிக்கூடம், சின்ன பள்ளிக்கூடத்தில் தான் வாத்தியாரோட வேலை வந்து செஞ்சுட்டு இருந்தார். அவரோட பள்ளிக்கூடம் எப்படி இருந்ததுன்னா, துவாரகா மாய்க்கும் பள்ளிக்கூடமும் அக்கம் பக்கத்தில் இருந்தது. பள்ளிக்கூடத்தோட ஜன்னலை திறந்தால் துவாரகா மாய்க்குள்ளே அவர் வந்து எட்டி பார்க்கலாம். அந்த அளவில் இருந்தது. அப்பப்போ பாபாவை பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் சில நேரங்கள் அவர் வந்து யோசிப்பார், என்ன இந்த ஃபக்கீர், இவர் வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கார் அப்படின்னு நினச்சிப்பார். பாபா மேலே அவருக்கு சுத்தமாக ஒரு மரியாதையோ ஒரு விசுவாசமோ ஒரு பக்தி எதுவுமே கிடையாது. ஆனால் பல நேரங்களில் அவர் அறியாமையே வந்து அந்த ஜன்னலை திறந்து பாபாவை உத்து பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு 5-6 வருஷம் வந்து ஷிரடியில் இந்த ஸ்கூலில் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து வேறு இடத்துக்கு பணிமாற்றம் ஆயிடுத்து அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே வேலையிலேருந்தே அவர் வந்து விடுமுறை இது வாங்கிக்கிட்டார். ரெசிக்னேஷன் பண்ணிவிட்டு வேலையிலேருந்து வெளியில் வந்துட்டார். ஏன்னா அவருக்கு ஷிரடியை விட்டு வெளியில் போகிறதுல விருப்பம் இல்லை. அந்த உத்து பார்த்தாருன்றது சொன்ன இல்லையா, அந்த மாதிரி வேலையை விட்டதுக்கப்புறம் கூட போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது வழியாக பாபாவை பார்த்துட்ருப்பார். பாபாவோட லீலைகள் வந்து அரசல் வரசலாக அவர் காதில் விழுந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவரே பல லீலைகள் பாபாவோடது பார்க்க ஆரம்பித்தார். இந்த தீபங்கள் ஏற்றினது இதெல்லாம் பார்த்ததில் அதுக்கப்புறம் அவரோட மனசில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு பாபா மேலே வந்து அளவுக்கு அதிகமான பக்தியும் ஒரு ஸ்ரத்தையும் வந்துருச்சு. அவருக்கு வந்து இறைவன் மேலே சாதாரணமாகவே நம்பிக்கை ஜாஸ்தி. அவர் என்ன பண்ணார், பாபாவோட இந்த வேலைகள்லாம் பார்த்து பார்த்து பாபாவே ஒரு இறைவன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அந்த அளவுக்கு வந்து பாபா மேலே அவருக்கு ஒரு பக்தி வந்துருச்சு. இந்த ஸ்கூலில் அவர் வேலை செய்யும்போது ஜன்னலை திறந்து வச்சு சில நாள் பசங்க இன்னும் வரல, காத்துன்னு இருக்கிற நேரங்கள் என்ன நடந்ததுன்னா, அவருக்கு வந்து சில சப்தங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து கேட்கும், துவாரகா மாயிலேருந்து. அப்போ அது என்னன்னு வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தார்னா, இங்கிலீஷ் மொழி, ஹிந்தி மொழி, அரபிக் மொழி, அந்த மாதிரி பல மொழிகளில் பேசுகிற பேச்சு சத்தங்கள் வந்து கேட்கும் அவருக்கு. ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. அப்போ அவருக்கு அது ரொம்ப வித்தியாசமாக தோணும், என்னது இது, இங்கே மனுஷனே யாருமே இல்லை, இந்த ஃபக்கீர் ஒரு ஆள் மட்டும்தான் உட்காந்துட்டுருக்கார். ஆனால் எங்கேருந்து இந்த வார்த்தைகள் கேட்கறது நமக்கு காதுக்கு, யார் யார் கூட பேசுகிறாங்க, இந்த மாதிரி இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் அந்த துவாரகா மாயில் நடக்கிறது இவர் உண்மையாகவே அனுபவிச்சிருக்காரு. பாபா மேலே வந்து ரொம்ப நெருக்கமாக இவர் வந்து இந்த மாதிரி வேணால் இவர் ஸ்கூல்லையே தூங்குவார். அந்த தூங்கிறதுனால அவருக்கு அந்த ராத்திரி நேரத்தில் இதெல்லாம் வந்து கேட்கும், இந்த பாஷைகள் பேசுறது, இந்த மனிதர்கள் இல்லாமே குரல்கள் கேட்கும் அவருக்கு.
பாபாவோட ரொம்ப நெருங்கி அவர் எப்போ வந்து ரொம்ப தீவிரமான பக்தர் ஆயிட்டாரோ பாபா அவரை வந்து மாசா ஷாமா அப்படின்னு தான் கூப்பிடுவார். அப்படின்னா என்னுடைய ஷாமா அப்படின்னு அவ்வளோ உரிமையோடு அவர் சொல்வார். ஷாமா வந்து கிராமத்தோட ஆள்ல அந்த நாட்டுக்கட்டைன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தான் இருப்பார். நல்ல புஷ்டியாக சாப்பிடுவார், ஆளும் ரொம்ப புஷ்டியாக பார்க்கறது இருப்பார். 72 வயசு வர்ற வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிட்டதில்லை. அவருக்கு ஏதாவது சின்ன சின்ன உடம்புக்கு ஏதான நோயோ ஏதாவது வந்தால் கூட வீட்டு வைத்தியங்கள் செய்துண்டே அவர் வந்து அவரோட உடல்நிலையை ரொம்பவே பார்த்து பாதுகாத்துன்னு வந்தார் வருவார். ஒரு முறை ஷிரடிக்கு வந்து சிதம்பர் கேசவ் காட்கில் அப்படிங்கிற ஒருத்தர் வருவார். இவர் அப்போ இன்னும் ஸ்கூலில் பணியாற்றி கொண்டுருந்தார். ஸோ ஸ்கூலில் வந்து பாபா எங்கேன்னு கேட்டால் தெரியும், எல்லாருக்கும் ப்ராமினெண்ட்டாக தெரியும் அப்படிங்கிறதுனால இவர்கிட்ட வந்து ஷிரடி சாய்பாபா எங்கே அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி மகான்லாம் யாரும் ஒருத்தம் கிடையாது, ஒரு பைத்தியக்காரன் தான் பக்கத்தில் இருக்கான் அப்படின்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். சிதம்பரம் காட்கில் அப்படிங்கிறவர் வந்து பாபாவை போய் பார்த்து வணக்கத்தை சொல்லி சொன்னோடனே பாபா அவர் மேலே எரிஞ்சு விழுவார். என்ன அப்படின்னா, என்னத்துக்கு நீ வந்து எங்கிட்ட வந்த, உனக்கு தான் பீமா சங்கரில் ஒரு சாது இருக்காரே, உனக்கு எல்லாமே அவர் தானே, அப்புறம் என்னத்துக்கு என்ன பார்க்கணும் நீ வந்திருக்க அப்படின்னு கத்துறாரு. என்ன இதுக்கு பின்னணி கதைன்னா, பீமா சங்கர் அப்படிங்கிறது பூனாலேருந்து ஷிரடிக்கு போகிற வழியில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குது, அங்கே ஒரு பெரிய மகான் இருந்தார். இந்த சிதம்பரம் காட்கில் அப்படிங்கிறவர் வந்து அவரோட பக்தன். ஆனால் அந்த மகான் என்ன சொல்வார்னா, நான் உன்னோட குரு கிடையாது, உன்னோட குரு வந்து ஷிரடியில் இருக்கார். அவர் சொல்லி தான் சிதம்பரம் காட்கில் வந்து ஷிரடிக்கு வந்து பாபாவையுமே நம்ம குருவாக ஏற்றுக்கணும்னு சொல்லி வர்றாரு. இந்த மாதிரி பாபாவோட அந்த மகா சக்திகள் எப்படின்னா, பார்க்காத மனிதர்கள் பற்றி கூட அவர்களோட வாழ்க்கை மொத்தமாக அவரோட வரலாறே இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன் வந்திருக்காங்க, எங்கேருந்து வந்திருக்காங்க, என்ன எண்ணத்தோடு வந்திருக்காங்க, அத்தனையும் அவருக்கு வந்து அத்துப்படி. பாபா வந்து ஒரு ஒரு பக்தருக்கு ஒரு ஒரு விதமாக வந்து புரியுதல் கொடுப்பார். அவர்கிட்ட பக்தியை வந்து வளர்க்குறதுக்கு வெவ்வேறு முறைகள் வந்து அவர் வந்து பயன்படுத்துவார். அந்த மாதிரி ஷாமா கிட்ட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஷாமா வந்து ஒரு மொரடன், எது சொன்னாலும் டக்குன்னு கேட்டுற மாட்டார். ஷாமாவுக்கு வந்து அன்பாக எது சொன்னாலும் ஷாமா கேட்பார் அப்படிங்கிறது வந்து பாபாவுக்கு புரிஞ்சு ரொம்ப அவர் மேலே கோபமே பட மாட்டார், அன்பாக தான் எல்லாமே சொல்வார். ஆனால் சில சமயம் ஷாமாவோட குணாதிசயமே வந்து எப்படின்னா, கோவக்காரர் பிறவிலேயே அந்த கோபமான குணம் இருக்கும். அவர் அந்த கோபத்தை வந்து எப்படி பாபா கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறது அந்த தன்மை தெரியாமல் பாபா மேலேயே சில சமயம் எரிஞ்சு விழுந்திருக்கார். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சச்சரித்திரத்தில் கூட பார்த்துருக்கோம். ஒரு சமயம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பாபா வந்து பாபாவுக்கு வந்து ஷாமா ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் மாதிரி ஆயிட்டார். எதுக்கு எடுத்தாலும் ஷாமா தான். ஷாமா வந்து பாபா கிட்ட வந்த வர்ற பக்தர்களை வந்து வரிசைப்படுத்தி பாபா கிட்ட அவங்கள அனுப்பி அவங்களோட கோரிக்கைகளோ அவரோட கஷ்டங்கள்லாம் எடுத்து சொல்கிறது ஒரு மீடியேட்டர் மாதிரி இருந்து பாபாவோட வேலையும் சுலபமாக்கிட்டார், வந்து பக்தர்களோட வேலைகளும் சுலபமாக்கிட்டார். இதில் அவர் மேலே ரொம்ப பக்தி உண்டு, தட் இஸ் ஷாமா மேலே ரொம்ப விஸ்வாசமும் பக்தியும் சில பக்தர்களுக்கு தானாக வந்தது. ஏன்னா அவங்க வந்து அவர் வந்து பாபா கூட ரொம்ப இன்டிமேட்டாக க்ளோஸாக இருந்தார் அப்படிங்கிறது அவங்கெல்லாம் புரிஞ்சுட்டாங்க. அதில் யார் யார்னா, காக்கா சாஹிப் தீக்ஷித், பூட்டி, நார்கே இவங்கெல்லாம் வந்து பாபா மாதிரி ஷாமா மேலே ரொம்ப பக்தியை வச்சுருந்தாங்க. ஏன்னா எது சொன்னாலும் ஷாமா மூலமாக போச்சுன்னா பாபா கேட்பார் அப்படிங்கிறது ஒரு நிரூபணமான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூட்டி, தீக்ஷித் இவங்கெல்லாம் வந்து ஷாமா மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தாங்க. பூட்டி மட்டும் இல்லை, பூட்டியோட மகன் ஸ்ரீமந்த் கேசவராவ் பூட்டிங்கிறவர் கூட ரொம்ப மரியாதை வச்சுருப்பார். அவர் எப்படின்னா, அவர் எங்கேயாவது வெளியூர் சுற்றுப்பயணம் போனால், ஏதான கோவிலுக்கெல்லாம் அந்த மாதிரி பயணம் எல்லாம் போனார்னா தன்னோட ஷாமாவையும் கூட்டின்னு போவார். ஏன்னா ஷாமா கிட்ட அவ்வளோ பண வசதி கிடையாது அப்படிங்கிறதுக்காக வந்து கூட்டின்னு போவார். நாக்பூருக்கு வந்து ஷாமாவை அடிக்கடி கூப்பிடுவாங்க. நாக்பூரில் தான் பூட்டியோட வீடு. ரொம்ப அவருக்கு வந்து மரியாதை கொடுத்து அந்த வீட்டில் அவங்கள வந்து ரொம்ப அருமையாக அவரை வச்சுட்டுருப்பாங்க. அது தவிர பூட்டியோட புள்ள கேசவராவ் பூட்டி வந்து ஷாமாவுக்கு வந்து அவரோட வாழ்க்கையின் கடைசி காலம் வரைக்கும் மாதம் மாதம் பணம் அனுப்புவார். ஏதோ சொந்த புள்ள அனுப்புகிற மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி செய்வார். பாபாவோட மகா நிர்வாண், அதாவது மகா சமாதிக்கப்புறம் நிறைய உதி வந்து துணியில் இருந்தது இல்லையா, அந்த உதியெல்லாம் வந்து
மாதவராவ் தேஷ்பாண்டே ஷாமாக எடுத்துட்டார். எடுத்துட்டு எல்லா பக்தர்கள் யார் யார் வராங்களோ என்ன கஷ்டம் சொல்கிறாங்களோ எல்லாருக்கும் அது கொடுத்தாங்க. அது கொடுத்தது போக அவர்கிட்ட ரெண்டு பானை நிறைய வந்து விபூதி, பாபாவோட அந்த ஒரு சேக்ரட் விபூதி வந்து மிச்சம் இருந்தது. அதை ரொம்ப பத்திரப்படுத்தி வீட்டில் வந்து அவர் மூட்டை கட்டி அதை மேலே மூடியை வச்சு ஒரு பானைக்குள்ளே போட்டு இருந்ததை வந்து மூடியை நல்லா இறுக்கி கட்டி அவர் வச்சுருந்தார். ஒரு முறை ஏதோ வேலை விஷயமாக அவர் மும்பை போனார். மும்பை போன அன்னைக்கே வந்து ராத்திரி அவருக்கு கனவு வருது. அந்த கனவுல பாபா வந்து சொல்றாரு, ஏ ஷாமா உடனடியா வீட்டுக்கு போடா, நீ வந்து பாதுகாப்பா வச்சுருக்கிற அந்த உதி வந்து என்ன கொடுத்த உதி வந்து உன் மனைவியும் உன் மருமகளும் வீட்டை சுத்தப்படுற படுத்துற அப்படிங்கிற அந்த சாக்கில் தூக்கி வெளி போட போறாங்க அந்த ரெண்டு பானையும் அப்படின்றார். இந்த ஷாமாவுக்கு ஒரே ஆச்சரியம், அது கனவா நினைவான்றது தெரியாமல் என்ன பண்ணுறாரு, எதுக்கும் பாபா சொல்கிறது எப்போவுமே பொய்யாகாதுன்னு காலையிலே மும்பையிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா உண்மையாக அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. அந்த ரெண்டு பானையும் வெளியில் வச்சுருப்பாங்க போட்டு உடைக்கிறதுக்கு. அப்பாடா கரெக்டான நேரத்தில் பாபா நம்மளை அமுச்சு வச்சாருன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பானைங்களையும் எடுத்துன்னு போயிட்டு அவரோட தனி அறை மாடியில் அந்த அறையில் வச்சுட்டு அவ்வளோ பாதுகாப்பாக வந்து அவர் பார்த்துட்டார். இன்னொரு பாபா இருக்கும்போதும் சரி, பாபா மகாசமாதி அடைஞ்சது போதும் சரி, ஷாமா வந்து அவ்வளோ கவனிச்சுட்டார். ஷாமியா ஷாமியா அப்படின்ட்டு அவ்வளோ பாசமாக கூப்பிட்டுருந்தார். ஷாமாவோட புள்ள உத்தவராவ் தேஷ்பாண்டே அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது மனைவிக்கு பிறந்தவர் வந்து நீங்கள் நம்ம பார்த்தோன்னா இந்த சாவடி ஊர்கோலம் அப்படின்ற ஒரு ஃபோட்டோ, ரொம்ப ஃபேமஸாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். பாபா நடந்துட்டுருப்பார், கொடை பிடிச்சிட்டு பின்னாடி வந்து இவர் நம்ம ஷிம்பி அவர் வந்து கொடையை பிடிச்சிட்டுருப்பார், மீதி பேர் அப்படி பக்கத்தில் தட்டு அது இதுன்னு பிடிச்சிட்டுருப்பாங்க. சின்ன ரெண்டு குழந்தைங்க வந்து நின்றுட்டுருப்பாங்க. பாபாவோட இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பையன் தலையில் தோப்பி போட்டு ஒரு 8 வயசு பையன் நின்றுருப்பான். கையில் வந்து ஒரு செங்கோல் மாதிரி ஒன்று இருக்கும். அவர் தான் உத்தவராவ் தேஷ்பாண்டே. பாபா அவ்வளோ வயசான காலத்தில் கூட அந்த சின்ன குழந்தையோடு பார்த்திங்கன்னா ஷிரடியில் துவாரகாமாய் வெளியில் அந்த ஆங்கனில் வந்து அந்த குழந்தையோட கோலியெல்லாம் விளையாடுவார். அவ்வளோ அளவுக்கு வந்து குழந்தைங்களை நேசித்தார் பாபா. எல்லாரோடையும் ஒரே போல் ஒரு பாவம் மனசில், இவங்க அவங்க வீட்டு குழந்தை, பெரியவங்க வீட்டு குழந்தை, ஏழை பசங்க குழந்தை, தொடலாம் தொடக்கூடாது அந்த மாதிரி எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்காம பசங்களோட கூட ஒரு குழந்தையோட குழந்தையாக அவர் இருந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு குணங்கள் எல்லார்கிட்டேயும் அவர் வந்து கொடுத்துட்டு போயிருக்கார். நம்ம பாபா இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். போனாருன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. ஹேமாட் பந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிவனுக்கு நந்தி எப்படியோ பாபாவுக்கு ஷாமா அப்படி. அப்போ எவ்வளோ ஒரு சிறப்பான இடத்த வந்து ஷாமா பிடிச்சிருக்காருங்கிறது இதுலேருந்தே நமக்கு தெரியறது. ஒரு முறை ஷிரடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூல்கர் அப்படிங்கிற ஒரு பாபாவோட பக்தர் வருவார். அவருக்கு வந்து ரொம்ப உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போ பாபா சொல்வார், 3 மாத காலம் நீ இங்கேயே இங்கேருந்து போகாத, ஏன்னா அவரோட கடைசி நேரம் நெருங்கிடுச்சுன்றது பாபாவுக்கு தெரிஞ்சுது. இங்கே இருந்துக்கிட்டே அந்த ஒரு சத்கத்தி அடையட்டும் அவர் அப்படின்னு பாபா முடிவு பண்ணுவார். அப்போது அவரோட கடைசி நாள் அன்னைக்கு இனிமேல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் இறந்து போகிறாருன்னு அர்த்தராத்திரி ஷாமா கூடியே இருப்பார். அப்போது ஷாமா வந்து நூல்கர் வந்து ஷாமாவை கூப்பிட்டு சொல்வார், எனக்கு ஒரு கடைசி ஆசை அப்படின்வார். என்னன்னா எனக்கு பாபாவோட பாத தீர்த்தம் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறார். ஷாமா வந்து எவ்வளோ தைரியசாலி, பாபாவை கூட எதிர்க்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவர். அவர் தவறான இது இல்லை, ஆனால் அவருக்கு என்னென்ன நினச்சது செய்யணும் அப்படிங்கிறது, ஒரு பக்தருக்கு நம்ம உதவி பண்ணணும். ராத்திரி 1 மணி வேகமாக வந்து துவாரகா மாய்க்கு வந்து பாபாவை எழுப்புறார். எழுப்பி உன் காலை காட்டு அப்படிங்கிறார். பாபாவுக்கு கோபம் வருது, என்ன நீ பாதி ராத்திரியில் வந்து என்னை எழுப்பி காலை காட்டுங்கிற அப்படின்னா, இல்லை இல்லை நூல்கருக்கு வந்து உங்கள் பாத தீர்த்தம் வேணும், அப்போ தான் அவரோட உயிர் பிரியும், இதுதான் அவரோட கடைசி ஆசை அப்படின்னு சொன்னோடனே ஒரு தாம்பாளத்தில் தண்ணியை ஊற்றிண்டு அவர் என்ன பண்ணுவார், பாபாவோட கட்டை விரல் நீட்டுவார். அந்த கட்டை விரலில் அந்த தாம்பாளத்தில் வச்சு இனிமேல் போகிறோம் நீ போய் படுத்துக்கோன்ட்டு அந்த இதை எடுத்துன்னு வந்து பாத தீர்த்தத்தை வந்து நூல்கருக்கு கொடுப்பார். அதை குடித்த உடனே கொஞ்சம் நேரத்திலே வந்து ரொம்ப மன நிம்மதியோடு நூல்கர் வந்து இறைவன் பாதத்தை போய் அடைகிறார். இந்த மாதிரி ஷாமா செய்யக்கூடிய வேலைகள் வந்து எண்ணற்றவை. எல்லாருக்காக ரொம்பவே வந்து செய்வார். தன்னலமே இல்லாத ஒரு பக்தர். ஒரு முறை கப்பரடே அப்படிங்கிற ஒருத்தர் 1911 வருஷம் வந்து ஷிரடிக்கு வராரு. அவரும் பாபா கிட்ட ரொம்ப நிறைய விஷயங்கள் கற்றுப்பார், நிறைய தியானம் பண்ணுவார், ஆத்தியாத்ம ராமாயணம் அதெல்லாம் படித்து பக்தர்களுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். அவர் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருப்பார், ரொம்ப ரொம்ப பணக்காரர், செல்வந்தர். அவர்
அவர் ஷாமா ஒரு தடவை வந்து தீக்ஷித் வாடால இருந்து ஒரு இடத்துல உட்காந்தபடியே தூங்கிக்கிட்டு இருப்பார், அவ்வளோ அசதி போல இருக்கு. அப்போ கபாரடே அந்த பக்கம் போகும்போது அவர் திடீர்னு என்ன கவனிக்கிறார்னா, ஷாமாவோட மூச்சை கவனிக்கிறார். நல்லா ஆழ்ந்த நிதிரையில் இருக்கார் ஷாமா, ஆனால் ஒரு ஒரு மூச்சு உள்வாங்கும் போது வெளியே எடுக்கும் போது அவர் என்ன அவர் மூச்சுலேருந்து சப்தம் வருதுன்னா, சாய்நாத் மகாராஜ், சாய்நாத் பாபா, இந்த வார்த்தைகள் வந்து சப்தமாக அந்த மூச்சு காத்துலேருந்து வருது. அதை கேட்ட கபர்டே வந்து நடுங்கிடுறாரு. இப்படி ஒரு பக்தியா, இப்படி ஒரு தெய்வத்து மேலே பாபா மேலே வந்து இவ்வளோ ஒரு அன்பா, என் நம்பவே முடியலையே, ஷாமாக்கு ஈடியன்னு யாருமே இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் அந்த டைரியில் குறிச்சிருக்கார், அவர் கபர்டே டைரியில். இது தவிர ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஷாமாவுக்கு வந்து பாபா கூட எவ்வளோ ஒரு நெருக்கமாக இருந்ததுன்னா, மற்றவங்கெல்லாம் சாயி பாபா அப்படின்னு தான் கூப்பிட்டாலும் ஷாமா வந்து பாபாவை தனியாக ஒரு பேர் வச்சு தான் கூப்பிடுவார், தேவா அப்படின்னு தான் கூப்பிடுவார். யாருக்குமே அந்த உரிமை பாபா கொடுக்கல, ஷாமா மட்டும்தான் அவரை தேவா அப்படிங்கிறது கூப்பிடுவார். இந்த ஒரு அவரோட கடைசி நேரம் வரும்போது ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வந்து பூட்டி வீட்டில் இருந்தார் ரொம்ப காலம். பூட்டி வீட்டிலேருந்து வந்து அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், தீக்ஷித் என்ன பண்ணார்னா, நீ இருக்கிற காலம் வரைக்கும் நீ வந்து காசே கொடுக்காம நீ தீக்ஷித் வாடாவில் இருந்துக்கலாம், உன் வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு அந்த வாடகையில் வந்து வர்ற பணத்தை வச்சு நீ வாழ்ந்துக்கோ, ஏன் பூட்டி ஏன் தீக்ஷித் வாடாவில் இருந்துக்கிட்டு நீ தீக்ஷித் வாடாவோட மேனேஜராகவும் இருந்துட்டு நீ அங்கே ஃப்ரீயாக கிடைக்கிற சாப்பாடும் சாப்பிட்டுட்டு நீ நிம்மதியாக இரு. அதே போல் பூட்டியும் என்ன சொன்னார், பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறம் நீ வந்து பூட்டி வாடாவை சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கு, அதுக்கு உனக்கு என்ன ஒரு வேண்டிய பண உதவி வேணுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த கடைசி நேரம் வரைக்கும் அவருக்கு உடம்புக்கு எந்த ஒரு நோய் தனியாக இருந்தால் இருக்காருன்றது கிடையாது. ஏன்னா எந்நேரமும் அந்த மூச்சிலேயே பாபா பேர் இருக்கும்போது அவருக்கு எந்த ஒரு நோயும் வரல. கடைசி ஒரு ஒன்றரை நாள் தான் அவர் நினைவில்லாமல் இருந்தார், அதுக்கப்புறம் அவர் நிர்யாணம் அடைஞ்சிட்டார். பாபாவோட பாதங்களுக்கு போய் அவரும் சரணடைஞ்சிட்டார். அது என்றைக்கு நடந்தது அப்படின்னா, 26வது தேதி 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1940 அவர் வந்து முக்தி அடைஞ்சார், மகாதேவ் மாதவர் ஆஃப் தேஷ்பாண்டே அப்படிங்கிறவர். இப்போது இவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பக்தி செலுத்தினாங்க இல்லையா பாபா கிட்ட. மாதவராவ் தேஷ்பாண்டேயோட பக்தி எப்படி இருந்ததுன்னா, அதுக்கு பேர் வந்து சாக்கியம். சாக்கியம்னா நட்பு. பாபா ஒருது பாபாவை ஒரு நண்பனாக நினச்சி பல தடவை ஒரு அம்மா வந்தபோது கூட அவுரங்காபாத்லேருந்து, உன் தலையில் இந்த தேங்காய் உடைப்பேன், இந்த விஷயம் நீ சொல்கிறது உண்மையாகலைனா, அந்த அளவுக்கு வந்து அவர் உரிமையை எடுத்துட்டார். அதனால் சாக்கிய பக்தியும் இருக்குது. பாபாவுக்கு வேண்டிய அவ்வளோ சேவைகளும் அவர் செய்தார். நேரத்துக்கு என்ன தேவை, யாரை எப்படி கூப்பிடணும், என்ன பண்ணணும், எல்லாமே அவர் பார்த்துன்றதுனால அது தாசிய பக்தியும் கூடிய ஒரு நவவிதா பக்தியில் இந்த ரெண்டு வித பக்திகள் வந்து ஷாமாவை வந்து அதை வந்து வெளிப்படுத்தினார். இந்த விஷயம் வந்து நிறைய புத்தகங்களில் இல்லை, ஆனால் இது எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை சேகரித்து அந்த தே லிவ் வித் த லவ்விங் காட் அப்படிங்கிற புத்தகத்துலேருந்து இந்த சிறப்பு அம்சங்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஓம் சாய்ராம்.